வணக்கம். ஐஓஎஸ் 18 அப்டேட்டை இப்போ அஃபிஷியலாக நம்மளுக்கு ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஐஓஎஸ் 17 ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஐஃபோன்ஸ்க்குமே இது கம்பேட்டபிள் தாங்க. நேற்று எபிசோடில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை வந்து செக் பண்ணிட்டு பண்ணுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த எபிசோடில் நம்ம இதோட வசதிகள் என்னென்ன வந்திருக்குன்னு கம்ப்ளீட் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி நம்ம பார்த்துருவோம். செப்பரேட் எபிசோட்ஸாக நம்ம ஏற்கனவே பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் கூட நம்ம சோஷியல் மீடியா ஃபீடில் இன்றைக்கி காலையில் ஷேர் பண்ணியிருந்திருந்தோங்க. இந்த எபிசோடில் நம்ம ஒரு கம்ப்ளீட் வாக் த்ரூ வந்து பார்த்துருவோம் காமனாக வந்திருக்கக்கூடிய மேஜர் ஃபீச்சர்ஸை பற்றி. ஃபர்ஸ்ட், இதோட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் மட்டும்தான் இந்த நியூ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து வரதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஐஃபோன் 15 ப்ளஸ் அண்ட் மற்ற ஓல்டர் மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஓல்டு சிரி இன்டர்ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். iOS 18.1 நெக்ஸ்ட் மந்த் அஃபிஷியலாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஈவன் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ்லேயுமே இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வசதி பார்த்தீங்கன்னா பெட்டராக ரெஸ்பாண்ட் பண்ணி ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம ஓல்டு சிரியோட ஸ்டைல் ஆஃப் ரெஸ்பான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்னுமே 18.1லையுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் அடுத்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர். ஸோ இந்த கால் ரெக்கார்டிங் வசதியும் நம்மளுக்கு 18.1ல தான் வருங்க. இப்போ 18ல அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆகிட்டதுனால 18.1 பீட்டா சீக்கிரமே ஆப்பிள் ஐஃபோன் 15 ப்ளஸ் அண்ட் ஐஃபோன் 12 மாடல் மாதிரி எல்லா டிவைஸ்க்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஐஃபோன் 12 பர்டிகுலர் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நம்மளுக்கு கால் ரெக்கார்டிங் வசதி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 அண்ட் அதுக்கு அபவ் மாடலில் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சோஃபார் சப்போர்ட் டாக்குமெண்ட்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஐஓஎஸ் 18.1 பீட்டா வந்ததுக்கப்புறம் இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மற்றபடி நம்மளுக்கு கிளீன் அப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரோல் அவுட் ஆக கிடையாது. 18.1ல தான் அது வருதுங்க. இன்னும் சில வசதிகள் இன்னும் 2 மாதங்கள் கழிச்சு 18.2ல தான் நம்மளுக்கு வர மாதிரி பெண்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 18ல என்னென்ன வசதிகள் வந்திருக்கு அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், இதோட லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸாக இதோட வால்பேப்பர் அண்ட் இந்த ஐகான்ஸ், கிளாக் மேலே இருக்கக்கூடிய அந்த விட்ஜெட் செக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுங்க. டேப் அண்ட் ஹோல்டு பண்ணிட்டு லாக் ஸ்க்ரீனில் கஸ்டமைஸ்னு கொடுத்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனா ஹோம் ஸ்க்ரீனா எதுக்கு நீங்கள் வால்பேப்பர் மாற்றணும் சூஸ் பண்ணுவீங்க. அதில் இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டர் ஐகான்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 அப்டேட்டில் கஸ்டமைஸ்டு கண்ட்ரோல்ஸ் செலக்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த மைனஸ் பட்டனை டேப் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய சிரி ஷார்ட்கட்ஸ் மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்ச், ஹோம் ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு பிளாங்க் ஸ்பேஸில் டேப் அண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். இங்கே மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் எடிட் இருக்கு இல்லைங்களா, இதை டேப் பண்ணிட்டு இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டம் ட்ராயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட் லைட் மோடில் இருக்கும், அதை நீங்கள் டார்க் மோடுக்கு சேஞ்ச் பண்ணினீங்கன்னா இருக்கிற ஐகான்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோடில் சேஞ்ச் ஆகும். எல்லா ஐகான்ஸுமே சேஞ்ச் ஆகாதுங்க. ஒரு சில ஐகான்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் ஆப் மாதிரி ஐகான்ஸ் சம்டைம்ஸ் சில பக்னால வந்து கிளிச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சேஞ்ச் ஆகாமல் அதோட டிஃபால்ட் ஐகான்லேயே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்கமிங் ஆப் அப்டேட்டில் அது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ஜென்ரலாக இந்த டார்க் மோட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரிவியூ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இன்ஸ்டா ஐகான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. 1 Password, கூகுள் அத்தென்டிகேட்டர் இதெல்லாம் சேம், இன்னும் நம்மளுக்கு ஓல்டு ஐகான் ஸ்டைலியாக தான் இருக்குது. அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் கண்டிப்பாக இது இன்னும் ஃபைன்டியூன் பண்ணப்பட்டு டார்க் மோட் ஐகான்ஸ் வந்து பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எடிட், கஸ்டமைஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா நம்ம டைம் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பேக்ரவுண்டோட சேர்த்து அந்த ஐகான்ஸோட பேக்ரவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கலர் மாறும். டிண்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஸோ அதில் இந்த கலர் பார்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் லைட் ஷேட் ஆர் டார்க் ஷேட் வேணுமாங்கிறதையும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். சப்போஸ் இந்த லார்ஜ் ஐகான்ஸும் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் ஐகானோட நேம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் அந்த ஐகான்ஸ் மட்டும் ரொம்ப லார்ஜராக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்கறதுக்கு ஐகான்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் 3வது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த டாப் ரைட் கார்னர்லேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணதும் கண்ட்ரோல் சென்டர் வருது இல்லைங்களா, இது இப்போது மல்டிபிள் பேஜஸாக கிரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்களே வேணும்னாலும் இன்னொரு ஃபியூ பேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேப் அண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் அ கண்ட்ரோல் வருது பார்த்தீங்களா, இருங்க ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிடுறேன். கண்ட்ரோல் ஹோம் செக்ஷனுக்கு போயிட்டா ஓகே, டேப் அண்ட் ஹோல்டில் போயிட்டு ஆட் கண்ட்ரோல்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிளாங்க் ஸ்பேஸில் எல்லாம் நீங்கள் வந்து புது கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஷார்ட்கட்ஸ் இருந்து சேர்த்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த புதுசாக நெட்ஒர்க் செட்டிங்ஸில் வந்திருக்கக்கூடிய சேஞ்ச் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த நெட்ஒர்க் விட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மெனு சிஸ்டம் தான் போகும். ஜஸ்ட் இந்த ரைட் சைட் ஆப்ஷனை ஆப்பிள் அப்கமிங் அப்டேட்ல எனேபிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷேப்பில் இதை பண்ணும்போது மொபைல் டேட்டா அண்ட் ப்ளூடூத் கண்ட்ரோலை உள்ளே ஹைட் பண்ணாமல் நம்ம குயிக்காக வெளியிலிருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் வந்து டேப் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டா அல்லது ப்ளூடூத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள்
சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் ஹோல்டு பண்ணிட்டு ஆட் அ கண்ட்ரோல் அண்டு கீழே வந்தீங்கன்னா நெட்ஒர்க் செக்ஷனில் இந்த ப்ளூடூத் அண்ட் இன்னொரு டேப்பில் வந்து நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு செல்லுலார் டேட்டா, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நகர்த்தி எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குயிக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கண்ட்ரோல் சென்டரை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் லைட்டுக்கு ஒரு புது யூஐ வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ளாஷ் லைட் வந்து லாக் ஸ்க்ரீனில் இருந்தோ அல்லது ஜென்ரலாக ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐஃபோன் மாடலை பொறுத்து உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து எனேபிள் ஆகும். 15 and 15 Plus பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா ஸ்டேஜ்லேயே இதுக்கு இந்த யூஐ ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு இந்த வியூவோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் வியூ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஆப்ஷன் இருக்காதுங்க. ஆனால் 15 Pro and Pro Max அதோட ஃப்ளாஷ் லைட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வேறையாக இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் வைடராக பண்ணணுமா அல்லது நேரோவாக பண்ணணுமாங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். 15 and 15 Plus மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு மட்டும் அந்த யூஐ வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 14, 14 Plus, Pro, Pro Max எல்லாத்துலேயும் உங்களுக்கு பழைய அதே 3 level, 4 level அந்த யூஐ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டுக்கு இருக்குங்க. அண்ட் அஞ்சாவது வசதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஸை இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஐடி பயன்படுத்தி சிம்பிளாக அதை டேப் அண்ட் ஹோல்டு பண்ணினீங்கன்னா அதில் ரெக்வயர் ஃபேஸ் ஐடிங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஹைட் பண்ணணுமா இல்லை ஜஸ்ட் ஃபேஸ் ஐடி மட்டும் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஆப் வந்து விசிபிளாக இருக்கணும், நீங்கள் டேப் பண்ணும்போது ஃபேஸ் ஐடி கேட்டுட்டு உங்களை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் எல்லாம் ஃபேஸ் ஐடி லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு வசதியை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இல்லை இந்த ஆப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிடு, எனக்கு இங்கே முன்னாடியே தெரியக்கூடாது அப்படின்னா நான் ஜஸ்ட் ஹைட் கொடுத்து கொடுக்குறேன். என்ன ஆப்ஷன் இருக்குது, இது நீங்கள் எப்படி திருப்பி ரீஎனேபிள் பண்ணலாங்கிற பேசிக் விஷயங்களை வந்து இங்கே கைட் பண்ணிடுறாங்க. ஓகே ஹைட் அப்படின்னு கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இப்படி ஹைட் பண்ணப்படுற அப்ளிகேஷனை நீங்கள் ஆப் லைப்ரரி இருக்கு இல்லைங்களா அதில் போயிட்டு கடைசியில் உங்களுக்கு இந்த ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் நடக்கும். பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த ஹிடன் ஃபோல்டரில் வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்பை வந்து டேப் பண்ணிவிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் உங்களுக்கு அதுக்குண்டான ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் ஐடி அத்தன்டிகேஷன் பண்ணி தான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எந்த ஆப்பை வேணாலும் ஃபேஸ் ஐடி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் ஃபோட்டோஸ் ஆப் இருக்குது அப்படின்னா கூட ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக நீங்கள் ஃபேஸ் ஐடி லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரெக்வயர் ஃபேஸ் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அண்ட் அடுத்த முக்கியமான சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் ஆப்புக்கு இப்போ ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க. டிஃபால்ட்டாக இந்த ஃபோட்டோஸ் ஆப்லேருந்து இவங்க பண்ணியிருந்த இந்த யூஐ இனிஷியல் பீட்டாவில் எனக்கே சுத்தமாக பிடிக்காமல் இருந்ததுங்க. நீங்கள் இப்போ புதுசாக 17 அல்லது iOS 16 நீங்கள் அப்டேட் பண்ணி 18 வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் யூஐ வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 weeks ஆகுங்க. நீங்கள் பயன்படுத்தி பழகணும். இதில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுன உடனே உங்களை லேண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜ் ஸ்பிளிட்டான மாதிரி கொடுப்பாங்க. இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ரீசன்ட் டேஸ் ஆல்பம்ஸ் அண்ட் பீப்புள் மற்ற எல்லா உங்களுடைய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் இந்த கஸ்டமைஸ் அண்ட் ரீஆர்டர்னு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை டேப் பண்ணிட்டு எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனில் இருக்கிறத இப்போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் மட்டும் எனக்கு வேணும், இந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ் ஃபோல்டர் அல்லது ஷேர்ட் ஆல்பம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பழைய ஃபோட்டோஸ் ஆப்பில் நான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எனக்கு பை டிஃபால்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்வைப் அப் பண்ணேன் அப்படின்னா அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே யூட்டிலிட்டிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூக்கு வச்சிருக்கேன். நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எந்த ஃபோல்டர் இங்கே காமிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த முக்கியமான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆப்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்மேட்டிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆப்பில் இருக்குங்க. நம்ம இந்த டெக்ஸ்ட் சைஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் உங்களுக்கு இந்த நம்பர் லிஸ்ட், டேஷ்டு லிஸ்ட், சப் எட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பேசிக் மேத் ஃபங்க்ஷன்ஸை வந்து இதுலேயே பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 124 + 34 = அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் ரைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு இங்கே வரும். சால்வ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல்லேயே அங்கே வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக வராது, ஓரளவுக்கு வரும். நம்ம ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணி ஐபேடில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும். அண்ட் அடுத்தது நம்மளுக்கு மெசேஜஸ் ஆப்க்கு பார்த்தீங்கன்னா சில வசதிகள் வந்திருக்கு. நீங்கள் நியூ மெசேஜ் கம்போஸ் பண்ணும்போது
சப்போஸ் இந்த மெசேஜை ஷெட்யூல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்ட் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ எப்போ நீங்கள் இந்த மெசேஜை சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கேலண்டர்லேருந்து நீங்கள் சூஸும் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கா நாளானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனிவர்சரி விஷ் பர்த்டே விஷெல்லாம் பண்ணுறதை நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணலாம். இது ஐஃபோன் டு ஐஃபோன் நீங்கள் ஐமெசேஜாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வசதி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். அண்ட் மெசேஜிங்கில் ஆர்சிஎஸ் ஃபீச்சர் வந்து இன்னும் இந்தியாவில் ரோல் அவுட் பண்ண கிடையாதுங்க. நிறைய பேருக்கு அது ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆச்சு. நான் இது ஐஓஎஸ் 18.1 பீட்டாவில் இருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் செட்டிங்ஸில் மெசேஜஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவன் இந்த செட்டிங்ஸ் ஆப்பே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஆப் நேமை கொடுத்த உடனேயுமே அது இன்னும் வரக்கூடிய பக் வந்து ஆப்பிள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. ஸோ கொஞ்சம் தேடிதான் இதில் சர்ச் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு ஆர்சிஎஸ் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனேபிள் ஆகுங்க, இந்த சென்ட் ஆஸ் அ டெக்ஸ்ட் மெசேஜுக்கு மேலே. ஸோ இன்னும் இது அஃபிஷியலாக நம்மளுக்கு இந்தியாவில் அவைலபிள் இல்லைங்க. ஒன்ஸ் அவைலபிள் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி நம்மளோட சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் செப்பரேட்டாக நான் நோட்டிஃபை பண்ணுறேன். அண்ட் விதின் மெசேஜஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது இந்த எமோஜிஸ்க்கு வந்து முன்னிருந்த லிமிட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கம்ப்ளீட் உங்களோட கீபோர்டில் இருக்கக்கூடிய எந்த எமோஜி வேணாலும் நீங்கள் இதில் வந்து ரியாக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அந்த டைப் பண்ணதில் எடிட் கொடுத்து இதில் இந்த வேர்டுக்கு மட்டும் ஏதாவது எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த பாப்அப் மென்யூ இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு வேர்டு மட்டும் அந்த எஃபெக்ட்டுங்கிற வேர்டு மட்டும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணுமா இல்லை நாட் பண்ணணுமா ரிப்பிள் பண்ணணுமா இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதை மட்டும் நான் பிக் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டில் கொடுத்து சென்டுன்னு கொடுக்குறேன். ஸோ நான் எடிட் பண்ணியிருக்கிற மெசேஜ் தான், பட் அந்த அனிமேட்டட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ மெசேஜில் இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் ஐஓஎஸ் 18 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெடிக்கேட்டட் பாஸ்வேர்ட்ஸ் ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட முக்கியமான சென்சிட்டிவ் டேட்டா, சஃபாரி ப்ரௌசர் பயன்படுத்துகிறீங்க, ஐஃபோன் ஐபேட் மேக் அப்படின்னு மல்டிபிள் டிவைஸ் பயன்படுத்துகிறீங்க, தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம சேனலில் பாஸ்வேர்ட் மேனேஜர் பற்றி டீட்டெயில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சில தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்ட் மேனேஜர் சஜஷனுமே கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணலாம். இந்த பாஸ்வேர்ட்ஸ் ஆப் இப்போ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஐக்ளவுட் ஃபீச்சரை யூஸ் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்ட்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதை சிங்க்ரனைஸ் பண்ணி மற்ற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய எல்லா பாஸ்வேர்ட்ஸ், வைஃபை லாகின் டீட்டெயில்ஸ், ஏதாவது கோட்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து பாஸ்கீஸ் உட்பட இதில் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் சஃபாரி யூஸ் பண்ணும்போது அத்தென்டிகேட் பண்ணி ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் குயிக்காக பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ பாஸ்வேர்ட் மேனேஜர் அடிஷனாக நம்மளுக்கு டெடிக்கேட்டட் ஆப்பாக ஐஓஎஸ் 18 நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால்குலேட்டர் ஆப்க்கு வந்திருக்குங்க. இங்கே பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த கால்குலேட்டர் ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சயின்டிஃபிக்கு யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் மேத் நோட்ஸ் ஏதாவது பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ மேத் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு அண்ட் வேரியபிள்ஸ் பயன்படுத்துறதுக்கு அண்ட் ஜென்ரலாகவே மேத் ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இந்த மேத் நோட்ஸ் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. மல்டிபிள் மேத் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க. நீங்கள் தொடர்ந்து ஐஃபோனில் அல்லது ஐபேடில் இந்த கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வசதிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான வசதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஃபால்ட் ஃபோன் அப்ளிகேஷனோட டயலரில் T9 டயலர் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு பேர் அடிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஆல்ஃபபெட் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்கள் ஃபோன் புக்கில் சேவ் ஆகிருக்கிற அந்த நேம் வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சிடும். ஸோ நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 லைன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நம்பர் வரும். நீங்கள் அதை டேப் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு கால் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ஃபோன் ஆப்பில் இருக்குது. அண்ட் ரீசன்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 மேலே கால் ஹிஸ்ட்ரி டேட்டா வந்து ஐஓஎஸ் 17 ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேல, ஃபார் எக்ஸாம்பிள், நான் 11th September வந்து கால் பண்ணேன், 11th September அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் இந்த 11th September டேட்டுக்கு நான் என்னென்ன கால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறனோ அந்த டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே காமிக்கும். ஸோ குயிக்காக சர்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபோன் ஆப்பில் இந்த வசதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இங்கே பாட்டம் ரைட் கார்னரில் வாய்ஸ் மெயில் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இப்போ ஃபங்க்ஷனலாக இருக்குங்க. ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு கால் த கரியர் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நெட்ஒர்க் ப்ரொவைடரை கால் பண்ணுங்கிற மாதிரி பட்டன் இருக்கும். இப்போ உங்களுக்கு இது ஃபங்க்ஷனலாக இருக்குது ஐஓஎஸ் 18. யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாய்ஸ் மெயில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூ ரிங்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஏர்டெல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் ஃபோன் ஆப்குள்ளே வந்துட்டு இங்கே லைவ் வாய்ஸ் மெயில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபீச்சர் ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இங்கிலீஷில் பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கமிங் கால் வரும்போது இந்த லைவ் வாய்ஸ் மெயில் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்டை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஸ்க்ரீனில். மற்ற டைமில் நம்மளுக்கு அந்த ஆடியோ நோட்டை மட்டும் எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கும் விதின் ஃபோன் ஆப்பில் நம்ம வாய்ஸ் மெயில் டேப்பில் போயிட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் போத் ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸில் நம்மளுக்கு கேம் மோட் அப்படின்னு கொண்டு வராங்க. நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு GPU ரிசோர்ஸை வந்து CPU GPU அதிகமாக கொடுக்கணும். அண்ட் மெமரி பேண்ட்வித்தை வந்து
ஃப்ரீ பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக் இன்டென்சிவான கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கேம் மோட் நீங்கள் கேமை லான்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குங்க. நம்ம மேனுவல் எதுவும் ஆன் பண்ண முடியாது. நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது உங்களோட ஐஃபோன் அல்லது ஐபேடில் கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா கேம் மோட் வந்து ஆனில் வேணுமா ஆஃபில் வேணுமாங்கிற டாகல் வந்து காமிப்பாங்க. அண்ட் அடுத்து சஃபாரி ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர், இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு முன்னாடி, அதில் இந்த ஹைட் டிஸ்ட்ராக்டிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு டேப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐட்டம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஹைடுன்னு கொடுக்கும்போது அந்த தானோஸ் எஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஸோ சிம்பிளாக டேப் பண்ணிவிட்டு ஹைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாமல் அதை ரிமூவ் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அது வேணும், உங்களுக்கு ஹைட் பண்ணிட்டீங்க, திருப்பி அந்த கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா ஷோ ஹிடன் ஐட்டம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு திரும்பி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணும்போது கண்டென்ட்டை தெளிவாக பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரீடர் ஃபீச்சரையுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் ஐ ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதி வந்திருக்குங்க. நம்ம ஜஸ்ட் கண்ணில் பார்க்கும்போதே நம்ம இந்த ஃபேஸ் ஐடி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட எங்கள் கண் ட்ராக் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் விஷன் ப்ரோ ஹெட்செட்டில் ட்ராக் பண்ணுற மாதிரி நம்மளோட ஐஃபோன் ஐபேட்ஸை வந்து ஜஸ்ட் பார்வையிலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு 30 சென்டிமீட்டராகவே நம்மளோட ஃபேஸ்லேருந்து இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஐ ட்ராக்கிங் அப்படின்னு சர்ச் பண்ணினீங்கன்னா நீங்கள் குயிக்காக ஃபைன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ட்ராக்கிங் வசதியை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த iOS 18 நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஏர்பாட்ஸ்லேயும் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஹெட்டை வந்து நாட் பண்ணீங்க அப்படின்னாவே போதும், நீங்கள் சாங் சேஞ்ச் பண்ணணுமா, கால் அட்டன் பண்ணணுமா, டிக்ளைன் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு iOS 18 ஐஃபோனில் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் இந்த iOS 18ல உங்களுக்கு எந்த வசதி பர்டிகுலராக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட iRobin Pro ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஸ்டினை போஸ்ட் பண்ணுங்க, அல்லது நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் யூடியூப் கமெண்ட்ஸை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.